வணக்கம் வேளன்று செய்திகளுடன் நான் ஹரிணி இஸ்ரேல் ஹமாசுடன் நீண்டகால போருக்கு தயாராகிறது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதற்கான முன்னேற்பாடுகள் தொடங்கிவிட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் அறிவித்துள்ளது இதன் முன்னேற்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ராணுவ திட்டமிடல் மற்றும் தயாரிப்பை உறுதி செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று இஸ்ரேலிய ராணுவத்தின் தலைமை செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்த போது போரின் இலக்குகளுக்கு நீடித்து சண்டை தேவைப்படுகிறது அதற்கேற்ப நாங்கள் தயாராகி வருகிறோம் என்றார் இஸ்ரேலுக்கும் அதன் முக்கிய கூட்டாளியான அமெரிக்காவிற்கும் இடையே உள்ள உராய்வுகளுக்கு மத்தியில் காசாவில் நீண்டகால போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்துள்ளது அமெரிக்கா குறுகிய கால போரை எதிர்பார்க்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் அரசாங்கம் நீண்ட கால போரை பரிந்துரைக்கிறது காசாவில் இஸ்ரேல் தமது படைகளின் அமைப்பை மாற்றத் தொடங்கிவிட்டது முடிவு இஸ்ரேலிய ராணுவத்தில் இழப்புகளை மட்டுப்படுத்தி அதிக சக்தியை கொடுக்கும் என்பது இஸ்ரேலிய ராணுவத்தின் திட்டம் இதை வெளிப்படையாக சொல்வதென்றால் இஸ்ரேலிய ராணுவம் தமது துருப்புக்களை ஆபத்தான பகுதிகளில் இருந்து விலக்கி வைக்க விரும்புகிறது ஒரு அமெரிக்க அதிகாரி இது பற்றி கூறிய போது இது காசாவின் வடக்கில் குறைந்த தீவிரம் கொண்ட நடவடிக்கைகளுக்கான படிப்படியான மாற்றத்தின் தொடக்கமாக தோன்றுகிறது இதை நாங்கள் ஊக்குவித்து வருகிறோம் இது இஸ்ரேலிய இழப்புகளை குறைத்து அங்குள்ள ஹமாஸின் ஹமாசின் ராணுவத்துறன்களை அகற்றுவதில் பெற்ற வெற்றியை பிரதிபலிக்கிறது என்றார் ஆனால் அவரது கூற்று அமெரிக்காவின் நிலைப்பாட்டுக்கு எதிராக உள்ளது இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை போரே பல மாதங்களுக்கு நீடித்துவிடும் அது அமெரிக்காவுக்கு மேலதிக அழுத்தத்தை கொடுக்கும் மற்ற மேற்கத்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கருத்து கூறுவதில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தனர் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையின் அடுத்த கட்டம் எவ்வாறு வெளிவருகிறது என்பதை பார்க்க அதிக நேரம் தேவை என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஹமாஸ் தோற்கடிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் ஆனால் பொதுமக்களின் உயிரிழப்பை குறைக்க இஸ்ரேலிய படைகள் அதிக அக்கறை காட்ட வேண்டும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் பலமுறை கோரியுள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபை காசா மக்கள் தொகையில் நாற்பது சதவீதம் பேர் பஞ்சத்தின் ஆபத்தில் இருப்பதாக கூறியது காசாவில் உள்ள ஐந்து வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் அல்லது மொத்தம் சுமார் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேர் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டின் அதிக ஆபத்தில் இருப்பதாக கூறியது யுத்தம் எண்பத்தி ஐந்து சதவீதம் மக்களை இடம்பெயர்த்துள்ளது மற்றும் கிட்டத்தட்ட அனைத்து காசா மக்களையும் வறுமையில் தள்ளியுள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தி ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்ற ஹமாஸ் இதை முன்கூட்டியே எதிர்பார்க்கவில்லையா என்று அல் அரேபிய தொலைக்காட்சி கேள்வி எழுப்பியுள்ளது வேறு சில அரபு ஊடகங்களும் ஹமாஸ் தமது தலையிலே தாமை மண்ணை வாரி போட்டுள்ளதாக கூறுகின்றன ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி உணவு தேடுவதற்கும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களை தவிர்ப்பதற்கும் தினசரி போராட்டத்தின் மத்தியில் உள்ளார்கள் காசாவின் பொதுமக்கள் ஹமாஸின் தலைவர்கள் வெளிநாடுகளில் ஆடம்பர வாழ்க்கை வாழும் நிலையில் இவற்றை எந்தளவு உணர்கிறார்கள் என்பது ஒரு பெரிய கல்விக்குறை அதே நேரத்தில் லெபனானின் பெயரூட் நகரில் நடந்த தாக்குதல்களின் பின் வெளிநாடுகளில் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்த ஹமாஸ் தலைவர்களும் பதுங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள் சற்று கவலையினமாக இருந்தால் தலை போய்விடும் என்பது அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் சொல்லியுள்ளது பெயரூட் தாக்குதல் சில மேற்கத்திய அதிகாரிகள் மற்றும் ஆய்வாளர்கள் ஹமாஸை ஒழிக்கும் தனது இலக்கில் இஸ்ரேல் வெற்றி பெற முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் புதிய ராணுவத்தின் திட்டங்கள் அந்த இலக்கை தொடர அந்நாட்டு

தொடரப்போகிறது எண்ணிக்கை அதிகமாகும் ஒக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலின் மீதி விளைவுகளையும் எதிர்கொள்ள வேண்டியதை தவிர வேறு வழி கிடையாது வீணை விதத்தவன் கதைதான்